Hi dears, assalamu alaikum, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ வந்து பிம்பிள் நான் எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணேன், என்ன மாதிரிலாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஹோப் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன மாதிரி ஹோம் ரெமிடிஸ் எடுத்துக்கிட்டேன்றதை ஷேர் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஆவி பிடிக்கிறது சொல்லுவாங்கள்ல, அதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ரெண்டு டைம் நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். நீங்கள் நார்மலாகவே பண்ணலாம், இது எப்போவுமே உங்களோட ருட்டீனில் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட செல்ஃப் கேர் ருட்டீனில் வச்சுக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நல்ல சுடுத்தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள்னு கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க. ஒரு குட்டி டப்பாவில் இருக்கும் கஸ்தூரி மஞ்சத்தூள் சொல்லுவாங்க, அதை தான் நம்ம எப்போவுமே ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணும். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? இது வந்து ஒரு 22-25 ருபீஸ் கூட இருக்காது, ஒரு 20-15 தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் அந்த கொதிக்கிற தண்ணியில். அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் எப்படி கோல்டு டைமில் ஆவி பிடிப்பீங்க, ஒரு பெட்ஷீட் போட்டு அதை நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் எப்படி உங்களுக்கு தண்ணி சுட்டுமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தெரியும், வேர்க்கும் போது எப்படி தெரியும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பஞ்சு இருக்கும்ல காட்டன், அதை வச்சு உங்கள் ஃபேஸை வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டிஷ்யூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து பஞ்சு தான் யூஸ் பண்ணி எடுத்தேன். அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டர்ட் உங்கள் ஃபேஸில் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் அதே மாதிரி வச்சு எடுத்துருக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தாலே ஒரு க்ளோ ஃபேஸில் தெரியும், ஏதோ நல்லா வேர்த்தா எப்படி மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியலாம், அந்த மாதிரி தெரியும். அப்புறம் நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலி கொஞ்சம் ஃபேன் காற்றுல இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸ் பேக் மாதிரி என்ன யூஸ் பண்ணேன்னா ஹனி, அப்புறம் மஞ்சத்தூள், அதே மஞ்சத்தூள் தான் கஸ்தூரி மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு ஆலோவேரா ஜெல். இது மூணுமே தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது மூணும் மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி. எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ இல்லை மிலியான்னு சொல்லுவாங்க, வேர்க்கூறு மாதிரி ஃபேஸில் இருக்கும், பட் அது பிம்பிளும் கிடையாது வேர்க்கூறும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், சின்னதாக குட்டி குட்டியாக பொறி பொறியாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் போடலாம். ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை நார்மலி பிம்பிள் இருக்குது, அது வெடிக்கவும் இல்லை அதை சரியாகவும் ஆகலை, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே, அதை அந்த மிலியான்னு சொல்கிறேன்ல வேர்க்குறி மாதிரி, அந்த மாதிரி என்ன மாதிரி இருந்தாலும் இல்லை பிளாக் மார்க்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இதை போடலாம். கண்டிப்பாகவே இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறையா சஜஸ்டும் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே. சீரியஸ்லி இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபேஸ் பேக். இது மூணுத்துலேயுமே பிம்பிளை ஃபைட் பண்ணுறதுக்கான எல்லா ஆன்டி பாக்டீரியலுமே இருக்குது. இப்போ நீங்கள் பயப்படாமல் இது யூஸ் பண்ணலாம், இது ஹோம் ரெமெடி தான், அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது எத்தனை டைம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஒரு 2 times நான் இதை யூஸ் பண்ணேன், மார்னிங் அண்டு ஈவினிங் ஒரு 6:30-7 அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணேன். மார்னிங் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நான் மறுபடியும் ரீவாஷ் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு நான் ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் போட்டேன். அதே மாதிரி தான் நைட்டுமே நான் பண்ணுவேன். ஓவர் நைட் இதை நீங்கள் விடாதீங்க, எப்போவுமே மார்னிங் அண்ட் நைட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு இன்டேக் சைட் போகலாம். நான் நார்மலி வாட்டர் மட்டும்தான் குடித்தேன், ஒரு 3-4 bottles வரைக்கும் ஒரு நாளைக்கு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிருவேன். நீங்களுமே இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எந்த ஸ்பெஷல் இன்டேக்குமே நான் எடுத்துக்கவே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் நான் கரெக்டாக ரெகுலராக நோட்டீஸ் பண்ணி அதை குடிக்க ஆரம்பித்தேன். இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 3 bottles வாட்டராச்சு குடிங்க. நெக்ஸ்ட்டு ஹைஜீனிக்காக ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம எவ்வளோ தான் இன்டேக் எடுத்தாலுமே இல்லை ஹோம் ரெமெடிஸ் அது எதுவும் ட்ரை பண்ணாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வீக்லி ஒரு 2x கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்வெட்டு, உங்களோட ஹேர் ஆயில் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் மேலே மேலே அதிலேயே உங்கள் ஃபேஸ் வச்சு படுக்கும் போது கண்டிப்பாக பிம்பிள் ரெடியூஸ் ஆகாது. 2 times நீங்கள் வீக்லி இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் டவல். ஃபேஸ் டவல் நீங்கள் போயிட்டு கடையில் கேட்டாலுமே கிடைக்கும், இல்லை உங்கள் வீட்லேயுமே ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நிறைய டவல் இருக்குன்னா அதில் ஒன்று மட்டும் தனியாக ஃபேஸுக்குன்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வேறு எதுக்குமே பாடிக்கோ இல்லை ஹேருக்கோ யூஸ் பண்ணாதீங்க, ஃபேஸுக்கிட்டு தனியாக வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அதில் மட்டுமே உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணுங்கள், அதை அப்பப்போ நீங்கள் வந்து வாஷும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், நம்ம நல்லா தூங்கணும், இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ குட் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் கையே வைக்காதீங்க, உங்கள் எவ்வளோ டர்ட் உங்கள் கையில் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஸோ நம்ம ஃபேஸில் வைக்கிறதுனால அது தேவையில்லாமல் தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஹேரில் நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு செவ்வூரில் எங்கேயாவது எதையாவது நம்ம தொட்டுட்டு வந்து நேராக ஃபேஸில் தான் வைப்போம், அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க.
இந்த பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு ஸ்க்ரப்புமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது கடலை மாவாக இருக்கலாம், இல்லை பாசிப்பயிர் மாவோ, இல்லை ப்ராடக்ட் வைஸ் ஸ்க்ரப்லாம் நிறையா கிடைக்குது. அந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு ஸ்க்ரப்புமே உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. பிம்பிள் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரைடு ஐட்டம்ஸாக எதுவும் சாப்பிடாதீங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் நார்மலான ஃபுட்டாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எப்பவும் வீட்டில் செய்கிற நார்மலாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவதோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வந்து ரிட்டன் வரும் தான், ஒரேடியாலாம் போகாது. பட் நம்ம ஹைஜீனாகவும் இன்டேக்காகவும் அந்த ரெமிடிஸாகவும் கரெக்டாக போகும்போது நம்ம அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்லேயும் நல்ல ரிசல்ட் தெரியும், நம்ம பார்க்க முடியாது கம்மியாகிறது. பட் ஒரேடியாக அந்த 2 டேஸில் போயிடும், 1 நாளில் போயிடும் கண்டிப்பாக நான் அப்போல்லாம் சொல்லவே மாட்டேன். அப்படி போகவும் போகாது. நீங்கள் அது இதுவும் தேவையில்லாமல் க்ரீமெல்லாம் வாங்கி போட்டு வேஸ்ட்டு தான் அந்த காசுமே. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு உண்மையாகவே விசிபிளாக அதை நம்ம பார்க்க முடியும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது அது இதுன்னு சொல்லி வாங்கி போட்டு எந்த ப்ரயோஜனமுமே கிடையாது. அது அவ்வளோதான் டேஸ். ஏதோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.